like a Hellcat. ஹலோ ஆல், வணக்கம்ப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சேனலோட பேர் டேல்ஸ் இன் தமிழ். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுறேங்க, உங்களுக்கும் புண்ணியமாக போவோம். சரி, இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது விடியகாலில் நாலரை மணிக்கு வேணால் ஃபோனை தூக்கி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? குறிப்பு, இந்த வீடியோவை நான் ஃபோனில் தான் எடுத்தேன். ஆமாம், இந்த நேரத்துக்கு இவன் என்னென்ன வெளில போய் சுற்றிட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் வந்து சென்னையோட ஒரு அழகை போயிட்டு உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நண்பன் கூட கிளம்புனேன். என்னடா அழகு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் நம்ம சென்னையிலேருந்தே வரேங்க. சென்னை அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னது? சென்னையில் இருக்க குப்பம், கூவம், கெளிச்சி இதெல்லாம் விட்டால் உங்கள் மனசுக்கு வர என்ன ஞாபகம் வரும்? சென்னையில் இருக்க பெரிய பெரிய ரிசார்ட்ஸ், அதுக்கப்புறம் சென்னையில் இருக்க பீச், அதாவது மெரினா, பெசநகர், இந்த ரெண்டு பீச் தவிர உங்களுக்கு வேறு ரெண்டு பீச்சுமே தெரியாது கரெக்டாக. சென்னை அப்படின்னாலே வந்தாரே வாழ வைக்கும் சென்னை அப்படின்வாங்க. அது யார் சொன்னவாக்கோ தெரியல, இனி வரைக்கும் அது உண்மையாகவே இருக்குது. அன்றைக்கி ஸ்ரீலங்காலேருந்து தமிழ்நாடு வந்து புழைக்க வந்த எம்ஜிஆர்லேருந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்கிற கமல்ஹாசன் வரைக்கும் சென்னைக்கு வந்து தான் அவங்க வந்து புழைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க. அது மட்டும் இல்லைங்க, சென்னைக்கு யார் வந்தாலும் அவங்க முதல்ல போகிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம சென்னையோட மெரினா, இல்லைனா நம்ம சென்னையோட பெசநகர். அவங்க அது மாதிரி பீச்சுக்கு போகும்போது நம்ம கூட யாருமே இல்லையே, நம்ம இங்கே வந்து தனியாக பழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பயத்தோடு அந்த கடற்கரையில் போயிட்டு நிற்கும்போது அந்த கடலில் அடிக்கிற அலை அவங்க காலை அணைச்சி, நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் அணைச்சி பூஸ்டோட ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த்தை தரும். இது மாதிரி நம்ம சென்னையோட பீச்சுக்கு வந்து ஒரு எமோஷனான அட்டாச்மெண்ட்டும் பல பேருக்கு இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, லோ பட்ஜெட்லேயே பல காரர்களை சேர்த்து வச்ச அடையாளமும் நம்ம சென்னையில் இருக்க பீச் பலருக்கு இருக்குது. இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க பிரபல பீச்சான மெரினா பீச் மற்றும் பெசநகர் பீச் இது ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வருஷத்தில் ஒரு நாளாச்சும் பீச் போயிடும். ஸோ இந்த வருஷம் பீச்சுக்கு போகிறது கட்டாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஐடிஎன்ஸ்க்காக பீச்சில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ளாக் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:30 மேலே ஆகிடுச்சு. அண்ட் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அந்த பீச் பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் என்ன பீச்சுன்னா வந்துட்டு இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த பீச் பேர் வந்து காப்பர் பீச், கேட்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. அண்ட் இது வந்துட்டு பனையூர் பக்கத்தில் இருக்குது. இப்போது நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ வந்து சன்ரைஸை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் மயிலாப்பூரில் போயிட்டு ஒரு சின்ன ஃபில்டர் காஃபி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். இடையில வரும்போது நிறைய டைம் லேப்ஸ் எடுத்துருக்கேன், அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ எடிட்டிங் அப்போ தான் தெரியும் அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பீச்சுக்கு போவோம். ஸோ ஃபுல்லாக அங்கே இருட்டாக இருக்குது, தெரியுது அவங்களுக்கு, செம்ம இருட்டாக இருக்குது. ஸோ தான் வண்டி இப்போ நாங்கள் அதுக்குள்ளே வெஞ்சுரால் ஃபுல் ஒரு லைட் கூட இல்லை ரோட்டில், ஃபுல் செம்ம இருட்டாக இருக்குது. இப்போ தான் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ லைட்டாக சூரியன் லைட்டாக வந்த பேர் டேரெக்டாக உள்ளே போயிட்டு சன்ரைஸை டைம் லேப்ஸ் போட்டு ரிட்டர்ன் ஆகுது தான் வேறு. ஓகே டன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்கு இந்த வியூவே.
பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் நம்ம இப்போ. ஓகேவா, சும்மா சன்ரைஸ் வந்து ஃபுல்லாக வரல, ஸோ அது வர இருக்கும்போது நம்ம போய் சும்மா பார்ப்போம். ஓகேவா, செம்மையாக இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக இந்த எப்படி சொல்கிறது, இந்த சினிமா படத்தெலாம் காமிப்பாங்க. இது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆசி இது பேர் எல்லாம் தெரிஞ்சுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. வேறு லெவலில் இருக்கு ஏரியா, ஈஸியாக ரெசார்ட்லாம் நிறைய இருக்கு இந்த பக்கம், செம்மையாக இருக்கு. சுற்றி ரெண்டு பக்கமும் அந்த இது ஒரு செடி மாதிரி இருக்குது, நடுவில் வந்து ஒரு சின்ன வழி போகுது, அந்த ஒரு பீச் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது ஃபீலு. பீச் ரொம்ப ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்க. இங்கே அந்த எண்டு வரைக்கும் போகுது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஞ்சம் இங்கே இருக்கோம்னுக்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கூப்பிட்டு நினைக்கிறேன். அங்கே போட்ஸ்லாம் நிறைய நிற்கிது, முடிஞ்சால் நம்ம அங்கே போவோம். ஒரு சில பேர் வந்து ஒரு ரெண்டு நாள் மணி கிளம்பிட்டு அங்கே நடுக்கடை போயிட்டு மீன் பிடிச்சா இருக்க ரிட்டர்ன் இருப்பாங்க. மீன் வந்து நீங்கள் நார்மல் ரேட்டில் விற்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு ரோட்டில் இருந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. அவங்க என்னென்னா வந்து ஆஃப் ரேட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து அது உயிரோடு பிடிச்சிட்டு வந்து இவங்க இங்கே ஹோல்சேலர் கிட்ட விற்கும் போது தான் வந்து அவங்க அதை சாவடிப்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீனாக வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:30 கிட்ட ஆக போகுது. அண்ட் இன்னும் வந்து சன்ரைஸ் வரல, பட் வெளிச்சம்லாம் பக்கா வந்துருச்சு. ப்ளஸ் வந்து பீச்சை வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பீச் வந்து க்ளீனாக இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீனவர் குப்பம் இருக்குங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ மார்னிங் தான் வந்து அவங்க போட் எடுத்து இப்போ பீச்சுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்க. ஏரியாவெல்லாம் பக்கா வேறு லெவலில், நேச்சராகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ்க்கு வந்து பப்ளிக் விசிட்டர்ஸ் வந்து அவ்வளோ வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கிளீன்னஸ் பார்த்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து ஒரு பீச் வந்து பப்ளிக் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெரினா பெசநகர்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஓகேவா, இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆல்சோ வந்து ஆள் நடமாட்டமும் அவ்வளோவா இல்லை. பட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்ரைஸை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 4:30 எழுந்துச்சு அவுளூர்லேருந்து வந்திருக்கு. நமக்கு கடைசியில் வந்து பிளான் ஃபெயிலியர் அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்டிங்கன்னா வந்து பெசநகர் போவோம். பெசநகர் வந்து மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி ஷாப்புன்னு சொல்லிட்டு பெசநகர் பீச் ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு காஃபி குடிப்போம். காஃபி குடிக்கும் போது சன்ரைஸ் வரதான்னு பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அங்கேயே இருந்து அந்த சன்னை அப்படியே பச்சைக்கன் கேப்சர் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் இறங்க போகலாம். ப்ரோக்கன் பீச் பிளான் வச்சிடணும். சரி, ப்ரோக்கன் பீச் போயிட்டு அப்படியே ப்ரோக்கன் பீச் எங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறது வீடியோ வீட்டுக்கு போக வேண்டியது. ஓகேவா, ஸோ மச்சான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6:30 ஆயிடுச்சு, சன்ரைஸ் வரல. ஸோ நம்ம ஒரு பிளான் போட்டு வரணும், பிளான் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன பிளான் என்னைக்குமே நடக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளான் வந்து ரெண்டு வாட்டி பிளான் பண்ணோம். ஒரு வாட்டி நான் சொல்லப்போனா, ஒரு வாட்டி அவன் சொல்லப்போனா. ஆக மொத்தம் இன்னைக்கு சரி ரெண்டு பேரும் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தப்போ இன்னைக்கு வந்து இது என்ன பிளான் பண்ணுவோ அந்த பிளான்ஸ் ஒரு பீச் ஒரு ரெடியா. ஓகேவா, ஸோ வச்சா நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டாக வண்டி எடுப்போம். நான் வந்து சென்னையில் இருக்க காப்பர் பீச் அப்படின்னு ஒரு பீச்சு போயிட்டு நான் வ்ளாக் எடுத்து போட போகிறேன். இந்த பீச் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈசியாரில் இருக்குது, எம்ஜிஎம் தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கட் ஆகுது. நான் இந்த பீச்சோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன்.
இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தரேன், தயவு செஞ்சு லவ்வர்ஸ் இங்கே போயிட்டு இந்த பீச்சும் அசிங்கம் பண்ணாதீங்க. நான் வந்து அசிங்கம் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லலை, ப்ளீஸ் டீசெண்டாக நடந்துருக்கோங்க பப்ளிக் பிளேஸில் இருக்க மாதிரி. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பை.